நம்ம இப்போ கால் கப் பாசுமதி ரைஸ் நல்ல வாசனையா இருக்கிறதுக்கு பாயசம் நம்ம பாசுமதி ரைஸ் எடுத்துக்கோ அத நல்ல ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் அரிசி ஊறற டைம் 1 லிட்டர் பால் நல்ல பொங்கி வர அளவுக்கு காய வச்சுக்கோங்க நம்ம பாயசத்துக்கு எசன்ஸ் கலர் எதுவும் சேர்க்க போறது இல்ல அதுக்காக நம்ம குங்குமப்பூ கால் ஸ்பூன் அளவு சுட சுட பால் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிரலாம் ரைஸ் அரை மணி நேரம் பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி அரிசி ஒரு அரை அரைக்கு வேணும்ன்ற தண்ணி ஊத்திட்டு நம்ம ஒண்ணும் பாதியா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸ் பண்ண கூடாது ஏலக்காய் எப்பவுமே ஃப்ரெஷா அரைச்சு போட்டா நல்ல வாசனையா இருக்கும் சோ நாங்க ஒரு 10 ஏலக்காய் உரிச்சிட்டு இது மாதிரி நசுக்கி பவுடர் பண்ணி எடுத்துக்கறோம் 10 பாதாம் 10 பிஸ்தா நல்ல பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு pan வெச்சிட்டு நம்ம காஸ்ன 1 லிட்டர் பாலை அதுல ஊத்திக்கலாம் फ्लेवरिंगு ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டுக்கலாங்க இந்த பாயசத்துக்கு நெய் ரொம்ப கம்மியா தாங்க பிடிக்குது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டா போதுங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம ஒண்ணும் பாதியா அரைச்சு வெச்ச அரிசிய பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டு विडाम कलरीने अड़पिड़ और पत् निम्षम विडाम कलरीना अंत पाल को अरसियों वे रे ना कल पायसम पदों वंदरंगो पारंगो पत् निम्षम आच्छ अरसी आलमोस्ट वंदिच्छ इन द टाइम नम्बो பால்ல ஊற வச்ச குங்குமப்பூ பாருங்க எவ்வளவு நல்ல கலர் வந்துச்சு அது சேர்த்துக்கலாம் அரை டின் மில்க் மேட் ஊத்திக்கலாம் இந்த மில்க் மேட்ல இருக்கிற ஸ்வீட்னஸ் பாயசத்துக்கு போதுமா இருக்குங்க சோ sugar எதுவுமே ஆட் பண்ணவேணாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த nuts பிஸ்தா பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடியோ ऐड பண்ணிக்கலாம் போட்டுட்டு சிம்ல ஒரு 10 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி அப்பப்போ கலரிட்டு நல்ல பாயசம் பதம் வர வரைக்கும் mix பண்ணினே இருக்கலாம் பாருங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்ல பாயசம் திக் ஆயிடுச்சு சோ இந்த கன்சிஸ்டன்சிலயே நீங்க ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ऐन आरनोने पायसम गेटी पट्टो सूपर वह पायसम वांग बउल सर्व पनी एक न्यू इयर अरसी पायसम से फैमिली एंड फ्रेंड्स सर्व पड़ला आरनोने फ्रिज कूल पनी वेच्चित कोल्ड डिसर्ट सर्व पड़ला पारंगा योवलो सूपरा वंदिरुक्कु पायसम